ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ் கான்செப்ட் தான் அங்கே பார்க்க போகிறோம், பிரைட் ரிவெஞ்ச். ஸோ ஆல்ரெடி இது ஒரு சேனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க, பட் ஒரு ஜஸ்ட் 2 எபிசோட் தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. சரி வாங்க, இன்றைக்கான எபிசோட்களை நம்ம போகலாம். இன்றைக்கி ஸ்டார்டிங்கே ஒரு கல்யாணம் போனேன், ரெண்டு பேர் அப்படி தள்ளி விடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பொண்ணு தாங்க நம்மளுடைய ஹீரோயின். ஸோ அவளை தள்ளி விட்டுட்டு என்ன சொல்கிறாளுங்க, இதுக்கப்புறம் நீ இங்கே தாண்டி இருக்கணும், இதுதான் உன் ஹஸ்பண்டோடைய ரூமு, உன் வாழ்க்கையே இங்கே தான் முடிய போகுது, உன் ஹஸ்பண்ட் அதாவது செகண்ட் யங் மாஸ்டர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாக்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காளுங்க. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் இவ்வளோ வந்து பார்க்குறோம், வந்து பார்த்தா அதை பெட்டில் ஒருத்தவங்க படுத்துருக்கப்பாங்க பார்த்தீங்களா, அவர் தாங்க நம்மளுடைய ஹீரோ. ஸோ என்னடா ஹீரோன்றீங்க, ஸ்டார்டிங்கில் இப்படி படுத்துட்டு இருக்கானே அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து இப்போ கோமாவில் இருக்காருங்க. ஸோ அவளை அவரை பார்த்தோன்னே இவ இவர் தானே நம்மளை அன்னைக்கு காப்பத்தந்து அப்படின்னு சொல்கிறா. அது என்னைக்கு என்னன்னு பார்க்கலாம் அப்புறமா. ஸோ அப்படி சொல்லிட்டே இருக்கப்போ அவளை யாரோ ஒன்று டக்குன்னு திருப்புறாங்க, கையை பிடிச்சி யாருடான்னு பார்த்தா இவனை நம்ம சோடா அப்படின்னு கூப்பிட்டுக்கலாங்க. இவன் வந்து நம்ம ஹீரோவுடைய அண்ணா சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் அவர். ஸோ அவர் வந்து திருப்பினோடனே நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு வந்து என்ன கல்யாணம் நடந்துச்சு, நீங்கள் உங்கள் ஒய்ஃபோடு இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னோடனே நம்ம சோடா அப்படி சொல்கிறாப்பில்ல, நான் எப்படி தங்கோ அங்கே இருப்பேன், நான் மனசார லவ் பண்ணது நீ தானே, இந்த உலகத்தையே அழிச்சிட்டு கூட நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், நீ தான் என் உயிர் அப்படிலாம் சொல்கிறப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு ரீசனில் இவங்க வந்து பிரிஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம தம்பி வந்து கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, நீ வா நம்ம இந்த மூ ஃபேமிலியிலேருந்து போயிடலாம், எனக்கு இந்த சொத்து தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நீ ஒருத்தியே எனக்கு போதும் அப்படின்னு டைலாக்காக அள்ளி விட்டுட்டுருக்காப்புல. ஸோ நம்ம ஹீரோயினா அப்படியே இல்லை இல்லை, என் மனசு மாறிடுச்சு, நான் எப்போ இவரை கல்யாணம் பண்ணணும், நான் இவருக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணங்காரன் டென்ஷன் ஆகணும், என்னாடி பேசுகிற அவன் நடப்பணமாக இருக்காண்டி, அவன் இன்னைக்கு சேர்த்துருவான் இல்லை நாளைக்கு கூட சேர்த்துருவாண்டி, அவனால் உனக்கு என்ன சுகத்தை கொடுக்க முடியும், நீ என் கூட வாடி தங்கும் அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு வா ஸ்ருதி அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க. அப்போ வந்துட்டாங்க அப்படியே கதவை திறந்துட்டு, எவ்வளோ எவன் என் புருஷங்க ஏன் பிடிச்சிட்டு இருக்குது சொல்லிட்டு ஒருத்தி வரா பார்த்தீங்களா, அவள் தாங்க நம்ம சோடா புடியோட ஒய்ஃப், அவங்க கூட வர்றது வந்து நம்ம மாமியார், இந்த ரெண்டு பசங்களுடைய அம்மா. ஸோ அவங்க வந்த உடனே அப்படியே அவள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து திட்டுறா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சிங்க, ஆனால் வந்து கூட பிறந்தவங்க இல்லை, இவ சித்தப்பா பெரியப்பா பசங்களாம் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி கசின்ஸ் மாதிரி. ஸோ அவள் வந்தோடனே திட்டுறா, இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு புருஷன் உயிரோடு இருக்கப்பவே செகண்ட் புருஷனுக்கு ரெடி பண்ணுறா, இன்னும் உங்கள் ரெண்டாவது பையன் சாக கூட இல்லை, அதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு பையனை கைக்குள்ளே போட்டுக்கிறான், ஏ புருஷனையே மயக்கிறியாடி அப்படிலாம் சொல்லி திட்டினவுடனே நம்ம அம்மாவும் வந்து பொழிச்சு பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. அவள் இல்லை 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 இல்லைன்றாங்க. ஆனால் சோடா புடி வாய்க்கு வந்து சொல்கிறேன்னா பாருங்க, வாய் முடிங்கே நிற்கிறோம் அப்படியே. இவன் நல்லா அடி வாங்கிட்டு முடிச்ச உடனே அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல வந்து அவ அப்படியே சமையல் கட்டில் நின்று அப்படியே சமைச்சிட்டு இருக்கிறா, சமைச்சிட்டே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எங்க பார்த்துதான் சொன்னாங்க பாத்தீங்களா. ஸோ எங்க பார்த்துருப்பாங்கன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்ல அவளை வந்து இவர் தான் வந்து காப்பாத்திருப்பாங்க. ஸோ அதை நினைச்சு பார்த்துட்டு அப்போ அவர் நல்லதானே இருந்தார், என்னாச்சு இவருக்கு, ஏன் திடீர்னு இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு ஒரு சூப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா. அந்த சூப் யாருக்குன்னா நம்ம ஹீரோக்குங்க. ஸோ அதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கப்போ அதில் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து எதுக்கு இதை போட்டிருக்காங்க, இது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் ஆச்சு, இது யார் போட்டது இவருக்கு அப்படிலாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கப்போ அவங்க ஒரு பனிப்பெண் வராங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த சூப் யார் ரெடி பண்ண சொன்னது ஹீரோக்கு அப்படின்னு சொன்னோடனே அது டாக்டர் லீ தான் சொல்லுவார், நாங்கள் என்ன பண்ணுறது இதில் அப்போ திமிராதாங்க பேசுகிறாளுங்க. அப்படி சொல்லிட்டு போயிட்டு அவ நம்ம ஹீரோயினா சரி உடனே நம்ம இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோவை பார்க்கலான்னு வர்றதுக்கு இங்கே என்னாச்சுன்னா ஹீரோவுக்கு வந்து அக்குபெஞ்சர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். ஸோ அந்த அக்குபெஞ்சர் மடையில ஒரு ஊசி இறக்குனோடனே நம்ம ஹீரோ வாயிலேருந்து பதக் பதக்குன ரத்தங்க அப்படியே செத்துட்டாரோ அப்படின்னு நம்ம அம்மா வர ரொம்ப அழுகுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு அந்த ஊசியை தூக்கி போட்டுட்டு அப்படியே லிப் டு லிப் பண்ணி மூச்சு கொடுத்து காப்பாத்திடுறாங்க. காப்பாத்திட்டு அப்படியே அந்த டாக்டரை போய் திட்டுறாங்க, இந்த மாதிரி விஷத்தை யார் கலக்க சொன்னது சொல்லுங்க, யார் என் புருஷனை சாவடிக்க சொன்னது சொல்லுங்க அப்படின்னோடனே நம்ம அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கு, என்னது என் பையனை கொலை பண்ண பார்க்குறாங்களா அப்படின்ட்டு, ஏ டாக்டரே ஒழுங்கா மரியாதை உண்மையை சொல்லுடா அப்படின்னு கேட்டோடனே அவன் அப்படியே காலில் வந்துட்டாங்க, ஐயோ சாமி அதை நான் இல்லை சாமி இந்த மாதிரி என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா, யார் யாருக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு என் பையனை கொள்ற அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்படியே பிளேட்டை மாட்டிட்டாங்க. அவன் யாருக்கா, உங்கள் மருமகளுக்கு தான், இவதாங்க சொன்னா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினே கோத்து விட்டுட்டான். அவளா ஏய் என்னப்பா இப்படி சொல்கிற, நான் தானே இப்போ அவருடைய உயிரை காப்பாற்றினேன், நீ என்ன ஏமலே பழிய சொல்கிற, எனக்கு என்ன அவசியம் இருக்குது இதை மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே நம்ம டாக்டர் அப்படியே போட்டு தாக்குறாங்க. என்ன அவசியமா, அவன் ஒரு நடப்பணமாக இருக்கிறான், அவன் செத்துருவான், இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல, அவனை கொண்டுடுங்கன்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா, இப்போ நீங்கள் அவரை காப்பாற்றுறது கூட ஜஸ்ட் ஆக்டிங் தானே, உங்கள் பக்கம் நியாயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு தானே அப்படின்னு சொன்னோடனே சும்மாவே இருக்க மாட்டாங்க அந்த மாமியா இருக்காரு, அவளுக்கு நம்ம
ஹீரோயினை சுத்தமாக பிடிக்கலங்க. இது ஒரு நல்ல சக்கா கட்சிச்சு. எவ்வளோ தைரியம் தான் என் பையனை நீ கொலை பண்ண பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே உங்கள் அப்பாவை கூப்பிடுறேன், இந்த மூ ஃபேமிலிக்கு நீ கல்யாணம் பண்ண வந்தது இதுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தையே பண்ணுறாங்க. ஸோ அடுத்த சீல் என்னாச்சு, நம்ம ஹீரோயின் ரெண்டு பேர் பிடிச்சி தண்ணியில் முக்கி 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 டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காளுங்க. அந்த டார்ச்சர் கொடுத்தது எல்லாமே நம்ம மாமியா கறி தான். அப்படியே உட்காந்துட்ருக்கா பார்த்தீங்களா, அவள் பக்கத்துலேயே அந்த ஃபஸ்ட்டு மருமக தங்கச்சி கறி நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பா வராங்க, வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க, அம்மா அவளை விட்டுருங்க விட்டுருங்க, அவளை என்ன தப்பு பண்ணியிருக்க மாட்டா, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் கூட அசல்லங்க, அவள் என்ன தப்பு பண்ணியிருக்கலையா, என் பையன் அவள் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னே, இதான் தங்கச்சி கறி அப்படிதான் சாக்குன்ட்டு, உங்கள் பொண்ணு இதெல்லாம் பண்ணியிருக்கா, அவளுக்கு இந்த லைஃப் பிடிக்கலாம், எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்போலாம் சொல்லி நல்லா போட்டு கொடுத்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த நாள் வரும்னு நான் எதிர்பார்க்கல, உங்கள் அப்பாவும் கெஞ்சுறாங்க, நீயும் நல்ல வேதனை அனுபவிக்கிறடின்னு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீ மட்டும் செத்துட்டேன்னா இந்த மூ ஃபேமிலியோட எல்லா சொத்தையும் எனக்கு தான் வரும், ஏன்னா இதில் இருக்க ஒரே மருமகன் நான் தான் அப்படின்ட்டு அவள் தனியாக ஒரு பிளான் போட்டுட்ருக்கா. நம்ம அப்பா வேற ரொம்ப கெஞ்சுறாங்க, கெஞ்சிக்கினே மனசுலேயும் நினைக்கிறாங்க இங்கே வேற ஏதோ பிரச்சனை நடக்குது, நல்ல வேலை அந்த விஷயம் மட்டும் இவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிடல அப்படின்ட்டு. அது எந்த விஷயம்னு இன்னும் நம்மளுக்கு தெரிலங்க. ஸோ அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கப்போ நம்ம அண்ணங்கார சோடாபுடி வந்துட்டான், வந்துட்டு விடுங்க அவளைன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா என்ன பண்ணுறீங்க இப்போ, இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க மக்கள் எல்லாரும், இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நிறைய கொடுக்கல் வாங்கல் இருக்குது, கல்யாணம் கூட நம்ம பண்ணியிருக்கோம், பொண்ணு எடுத்திருக்கோம், இப்போ அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளோட பிஸ்னஸ்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படிலாம் சொன்னோன்னே நம்ம அப்பா அதான் சாக்குன்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கோம்ல நம்ம ரெண்டு பேரும், இந்த மாதிரி நான் என்னுடைய ஹெர்பல் பிஸ்னஸில் வர ப்ராஃபிட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், என் பொண்ணை விட்டுருங்க அப்படிலாம் சொன்னோன்னே அப்படியே சரி இப்போ தொலைஞ்சிப்போ அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க மாமியார் காரியம். அவளாம் அப்படியே மயக்கம் போடுற மாதிரி விழுந்துட்டு அப்பாவை தாங்க தேடி வர, அப்போ கூட காலில் விழுறாங்களா அப்பா மாமியார் காரி காலில், அப்படியே அப்பா அப்பா என்னை மன்னிச்சிருங்க இது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட வர்றப்ப அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ அடுத்த சீன்லயே அவளை அப்படியே ஒரு மாட்டு கொட்டா மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல படுக்க வச்சு அவள் வாயில் எதையோ திணிக்கிறாங்க, டக்குன்னு அவள் எழுந்துடுறோம், எழுந்து பார்த்தா நம்ம சோடாபுட்டி மாமியார் காரி அந்த தங்கச்சி கறின்னு எல்லாருமே இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, உண்மையை சொல்லுடி உன் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு யாரடி அப்பா அப்படின்றாங்க. எனது குழந்தையா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா, அழடா இல்லையா நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பா அப்படின்ற அளவுக்கு அவளுக்கே ஷாக் ஆகுது. அப்போ தாங்க அவள் ஒரு இன்சிடென்ட் நடந்து பார்க்குறா, அவளை ஆக்சுவலாக யாரோ அவளுக்கு மயக்க மருந்துலாம் கொடுத்து அவளை ரேப் பண்ணியிருப்பாங்க, அது யாருன்னு அவளுக்கே தெரியாது. ஸோ அவள் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறான் நம்ம சோடாபுடியை பார்த்து, ஏன்னா அவன் தானே ஃபர்ஸ்ட் லவர். உடனே நம்ம தங்கச்சிக்காரி வந்துட்டா, ஏய் நீ எதுக்கு அவரை பார்க்குற, அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு அவர் உடனே இந்த குழந்தைக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமியாருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, என் பையன் கோமால இருக்கிறப்போ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை கொடுத்து அதை சாகடிங்க உடனே அப்படின்ட்டு ஆர்டரை போட்டுடுறாங்க. அப்படியே விஷத்தை கொடுக்க போறப்போ டக்குன்னு பார்த்தினா ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க நம்ம ஹீரோவனை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் யார் இது நம்ம ஹீரோவா, இவன் பொழைச்சிட்டானா, நல்ல வேலை இந்த மகராசம் வந்தான், இல்லைன்னா இந்த பிசாசங்களாம் சேர்ந்து நம்ம செல்லாக்குட்டியை என்ன பண்ணியிருக்கணும்னு தெரியாதுங்க. அவன் வந்து அப்படியே எல்லாரையும் திட்டிட்டு, அந்த குழந்தை என்னுடையது தான், கல்யாணத்துக்கு முன்னாடியே நானும் இவ்வளோ லவ் பண்ணோம், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் இவன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டான். சொன்ன உடனே நம்ம அம்மாவா, இது உன்னுடைய குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி பார்க்க அப்படின்னு கேட்டு, நான் நல்லா இருக்கேன், நான் இவளை இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டே போயிடுறாங்க. ஸோ போயிட்டோடனே நெக்ஸ்ட் நம்ம ரூமில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினை படுக்க வச்சுட்டு, சாரி நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், உன்னை இப்படி கஷ்டப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது, இந்த ஃபேமிலி உனக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன், நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன், இது இப்படி நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஆறுதலாக பேசுறாருங்க. அதை கேட்க கேட்க இவளுக்கு, நீங்கள் எதுக்காக போய் சொன்னீங்க, இந்த குழந்தை ஒன்று உங்கள்து இல்லையே, நான் உங்களுக்கு தகுதியான ஆள் இல்லை, இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம அப்போ தாங்க தெரியுது ஆக்சுவலாக அந்த குழந்தை நம்ம ஹீரோவது கூட இல்லைங்க, அது யாருன்னே இன்னும் அவளுக்கே தெரியல. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, என் அப்பா இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கோமாவில் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆனால் இப்போ இந்த உண்மை உங்களுக்கே தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து, இந்த குழந்தையே எனக்கு தேவையில்லை நான் இதை அழிக்கிறேன் அப்படின்ட்டு குத்தலான்னு போகிறாங்க. நம்ம ஹீரோவாக அந்த கத்தியை பிடுங்கிட்டு, அப்போல்லாம் நீ பண்ணக்கூடாதுமா, ஒரு குழந்தை உருவத்துக்கு கடலோட ஆசீர்வாதம் ரொம்பவே முக்கியம், இந்த மாதிரி ஒரு உயிரை நம்ம அழிக்கக்கூடாது, நம்ம அதை வளர்க்கலாம், நீ கவலைப்படாத, இந்த இப்போதைக்கு இந்த குழந்தை வந்து என்னோடய தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம், நான் இந்த குழந்தைய ஏற்றுக்கிறேன், நான் உன்னையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ என்னுடைய பொண்டாட்டி இல்லைம்மா, நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாங்க. இந்த பக்கம் நம்ம அண்ணங்காரனா அப்படியே திரு திருன்னு முழிக்கிறான், முழிச்சுட்டே அது எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டே ஒரு
அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிடுற மாதிரியும் அதை ஒழிஞ்சு நின்றுட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரியும் இருக்குங்க. ஸோ அந்த சீன் நினச்சி பார்த்துட்டு, அப்பா அன்றைக்கி நைட் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க, இந்த குழந்தை உண்மையிலேயே அவுந்து தானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்புறம் இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேர் பேசுகிறத வந்து ஜன்னல் ஓரமாக இருந்து ஒரு காது கேட்குது. அதுதான் அந்த மெய்டு, அவளை நம்ம சகுனின்னு சொல்லிக்கலாங்க. அவள் அப்படியே கேட்டுட்டு வில்லத்தனமாக சிரிச்சுட்டு, ஆ இருக்குடி மாப்பிள்ளை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு, எங்கே போய் யாருக்கிட்ட வத்தி வைக்க போகிறேன்னு தெரிலங்க ராஸ்கல். ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசுகிற இந்த கான்வர்சேஷன் தாங்க இந்த எபிசோட் முடியுது. நம்ம இது வரைக்கும் ரெண்டு எபிசோட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது, நிறைய ட்விஸ்ட்டும் இருக்கோங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் வெயிட் பண்ணி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாய், சி யூ.